ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஐஸ்வர்யா மேக்கோஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்ஸோட GC1905 மாடல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ். ஆக்சுவலி இதில் ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் அயனாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அயன் பாக்ஸ் வந்துட்டு நியர்பை ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்குது. அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1950 வரையும் கிடைக்குது. அதுக்கு லெஸ் குறைவாகவும் ஒரு சில கடைகளில் கிடைக்குது, பார்த்து வாங்குங்க. அண்ட் தென் இது வந்துட்டு ஃபுல்லி நமக்கு ஸ்ட்ரீம் அயன் அந்த சீரியஸு. ஸோ ஸ்ட்ரீம் அயனுக்காக தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்னும் நல்லா நம்ம ஈஸியாக ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரொம்ப நீட்டாக அயன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணுறது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இருக்க இந்த நாப் இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண முடியும். இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஸ்ட்ரீமுக்கு செட்டிங்க்கானது இது. இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரீம் செட்டிங்க்கு. ஸ்ட்ரீம் எப்போ அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிறதுலையே ஹை ஹீட் வைக்கும்போது அந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு அவுட் ஆகும். ஹை இந்த நாப் வந்துட்டு ஃபாகில் வச்சுட்டு நீங்கள் ஹை ஹீட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரீம் அயன் ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நாப் வந்து இதில் வைக்கணும், ஹை ஹீட்டில் வைக்கணும். இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஸ்ட்ரீம் அவுட் ஆகும். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிற நாபை ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்கன்னா வாட்டர் தான் ஸ்ப்ரே ஆகும். ஓகேங்களா, வாட்டர் ஸ்ப்ரே ஆகும், அதே சமயம் ஹை ஹீட்டும் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸுக்கு பொறுத்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கும்போது இப்படி வச்சுட்டு நீங்கள் மீடியம் லெவலில் ஹீட் வச்சுட்டு நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்படி அயன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் வாட்டர் வந்து இந்த நாப். இப்போ நான் வச்சுருக்க ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்களா வாட்டர் அவுட் ஆகுது. இதுதான் வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மெத்தடு. அடுத்து நம்ம ஹை ஹீட்டில் மீடியம் டு ஹை, அதாவது ரொம்ப ஹை வேண்டாம், மீடியம் அந்த ரேஞ்சுக்கு, அதாவது நீங்கள் என்ன காஸ்ட்யூம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. அப்பப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது உங்கள் காஸ்ட்யூமுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அந்த ஹீட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அதிகமாக கிடைக்காது. அதிகமாகும் போது ட்ரெஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்ன் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் மேக்ஸிமம் லெவல் வாட்டர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரீமே செட் பண்ணியிருந்தாலும் தண்ணி வெளியே வரும். ஸோ ஓகேவா, அதே போல் நீங்கள் எல்லா செட்டிங்கும் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் வாட்டர் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரீம் வரும்னு எதிர்பார்ப்பீங்க, பட் ஸ்ட்ரீம் வராமல் வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம், ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிடும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஆன அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வெர்டிக்கலாக வைங்க அயன் பாக்ஸை, எப்போவுமே ஹரிசாண்டலாக வைக்காதீங்க. மேக்ஸிமம் அயன் பண்ணும்போது மட்டும்தான் ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து வாட்ரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணுறது. இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம், ஹை ஹீட் வச்சுக்கணும் இதில். ஓகேவா, மேக்ஸிமம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் வச்சுட்டு இதில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணால் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைட்டாக வரும், இதில் வந்துட்டு ஸ்ட்ரீம் அதிகமாக வரும். ஸோ அப்போது நம்ம ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரீம் அவுட் ஆகும். இது வந்துட்டு வாட்ரு வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம் அப்படின்னா வாட்ரு வந்து அவுட் ஆகும். ஸோ ஒன்றில் வச்சோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்ட்ரீம் கம்மியாக அவுட் ஆகும், இது வந்து ஸ்ட்ரீம் அதிகமாக வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபுல்லாக ஹீட் ஆன அப்புறம் நம்ம வெர்டிக்கலாக இருக்கிற அயன் பாக்ஸை ஹரிசண்டலாக நம்ம பண்ணும்போது, அதாவது கீழே டவுன்வர்ஸ் நம்ம பிடிக்கும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ரீம் வந்து அவுட் ஆகணும். ஸோ அப்படி நல்லா ஸ்ட்ரீம் அவுட் ஆகும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸு அயன் பண்ணலாம். இப்போ எவ்வளோ சுருக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இவ்வளோ சுருக்கமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக அயன் பண்ணுதுன்னு பாருங்கள், ஸ்ட்ரீம் எவ்வளோ அழகாக அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி ஸ்ட்ரீம் அவுட் ஆகணும். ஸோ நிறைய பேர் சாரீ ட்ராப்பிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீம் அயனிங் அப்படிங்கிறது சாரீ ட்ராப்பிங்
க்ராப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணுறதை விட பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஐனிங் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கொடுக்கும். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் இதோட யூசஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க. ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அயன் பாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம இந்த அயன் பாக்ஸில் இருக்கிற நாபு எப்படி இன்செட் வாட்டரை வந்துட்டு ஃபில் பண்ணுமோ அந்த வழியாக நம்ம ஃபில்லை எடுத்துட்டு அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஒரு நாப் சொல்லிக்கிட்டே இருந்தால இந்த ஃபாக் வரும்னு சொல்லிவிட்டு அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக அயன் பாக்ஸ் வழியாகவே வெளியே வரும் அந்த ஹோல்ஸ் வழியாக. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு அயன் பாக்ஸும் க்ளீன் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்த அப்புறமா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற வரையும் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஃபில் பண்ணாதீங்க. ஆறின அப்புறமா நீங்கள் எடுத்து வைங்க எங்கே வேணாலும், அதுவும் வெர்டிக்கலாக மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். அதில் இருக்க வயர் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் சுருட்டி வைக்கவே கூடாது, மேலேருந்து கீழ்வாக்கில் இருக்க மாதிரி நீங்கள் நீளமாகவே விட்டுடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, லாங் லைஃப் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு நம்ம அயன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் பண்ணலை, ஸ்ட்ரீம் அயனில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ண விஷயம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடியும் உங்களுக்கு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் உங்களோட ஒர்க்கை முடிச்சிடலாம். ரொம்ப காட்டன் என்னால் அந்த ரிங்கிள்ஸை வந்து இது பண்ணவே முடியல அப்படின்னா கூட நல்லா ஈஸியாக அதில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா மேக்கோஸ் சப்ஸ்கிரைப்